ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்ததுனால அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டேன். ஃபிலிமில் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் டிஜிட்டலில் பண்ண முடிஞ்சிச்சு ஃபோட்டோகிராஃபிலே. அது சினிமாட்டோகிராஃபிக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஜிப்ஸியும் மகாமுனியும் ரெண்டும் சேர்ந்து ரெண்டு படம் பண்ண முடியாமல் ஒரு தவறான பெரிய தொகையாக. ஸோ ரெண்டு படமே நான் வருத்தப்பட்டேன். நேர்த்தியாகவும் ரொம்ப அதுக்குள்ளே இன்வால்மெண்ட்டாகவும் ரசிப்பு தன்மையோடு வேலை பார்க்குறதுனால இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கர்ணன் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். கர்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராநெஸோட அந்த ரியலிஸ்டிக்காக வந்து அதை போர்ட்ரே பண்ணுவோம். கர்ணனாக மாறி நிற்கிற அந்த வினாடி இருக்குல்ல, அதை வந்து என்னால் உணரவே சொல்கிற வார்த்தைகளே கிடையாது. ஏதாவது ஒரு ஷாட்டில் ஒரு ஃப்ரேமில் தனுஷோட நடிப்பை க்ளோஸ்அப்பில் மானிட்டரில் பார்த்து மிரண்டிருக்கீங்களா? ஆக்சுவலி நீங்கள் கேமராமேன், நீங்கள் உங்கள் ஃப்ரேம் வைக்கிறீங்க, என்ன இப்படி ஒரு மிரட்டலான ஒரு இது இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் ஸ்டன்னான ஒரு தருணம் இருக்கா சார்? இந்து தமிழ் திசை நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் வணக்கம். இயற்கையின் தீரா காதலர், லொக்கேஷன் கிங், மாற்று சினிமா குறித்த மகத்தான பங்களிப்பை வழங்கிய மிக சில ஒளிப்பதிவாளர்களில் ஒருவர் தேனி ஈஸ்வர் சார். வணக்கம் சார். வணக்கம். கர்ணன் படம், நம்ம ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணிக்கலாம் சார். ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்த தேனி ஈஸ்வர் எப்படி ஃப்ரீலான்சர் ஃபோட்டோகிராஃபர் ஆனார், அதற்கு பிறகு கேமராமேன் ஆனது, பாலு மகேந்திரா சாரோடைய நட்பு தான் நீங்கள் வந்து ஒரு ஒளிப்பதிவாளராக மாறுவதற்கு ஒரு கிரியா ஊக்கியாக இருந்ததா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்ததுனால அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டேன். பாஸ்கர் சக்தி வந்து விகடனில் ஒரு தொடர் எழுதினாங்க, ஆனந்த விகடனில் ரூட் பஸ்ன்னு சொல்லி, அதுலேருந்து விகடனுக்கான அறிமுகம் கிடச்சிது. கண்ணன் என்னுடைய நிறைய நண்பர் விகடனில், அவங்க எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோகிராஃபி மேலே இருக்கிறது, அடுத்து என்னுடைய ட்ராவல் சினிமாவை நோக்கி இருந்துகிட்டு இருந்த விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு வந்துச்சு. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாலுமேந்திர சாருடைய அறிமுகம் கிடச்சிது. ராம் எனக்கு வந்து நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு ராம் தான் பாலுமேந்திர சார்ட்ட கூட்டிகிட்டு போனாங்க. பாலுமேந்திர சார் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நட்புன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட போய் நின்று பார்த்து பேசுகிறதுக்கான விஷயம் கிடைச்சது. அது என்னுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப நெகிழ்வாக என்னை வந்து பாராட்டினார். அதாவது ஒரு பெரிய லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர் அண்ட் பெரிய டைரக்டர் அண்ட் ரைட்டர், அவர் வந்து நம்ம படங்களை பார்த்து பேசும்போது ஒரு பிரமிப்பு இருப்போம்ல, பெரிய கொடுப்பன பெரும் பேர் சொல்லுவாங்க, ரொம்ப அது எனக்கு இதுவாக இருந்துச்சு. என்னுடைய படங்களை வந்து அவர் ரொம்ப தீவிரமாக ரசிப்பாங்க, பலமேந்திரா சார். அதை வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரம் அதை பற்றியான டெக்னிக்கல் விஷயங்கள் கேட்பாங்க, என்ன கண்டென்ட்டாக இதை நீங்கள் கேப்சர் பண்ண அப்படின்னு கேட்பார். அது பெரிய ஒரு ஆரோக்கியமான பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் சினிமா வாய்ப்பு வந்தது, அழகர் சாமியின் குதிரை சினிமாட்டோகிராஃபிக்கு. அந்த டைம் வந்து சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு சார் அப்படின்னு. அது நீ ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவியோ அதை வந்து அப்படியே சினிமாட்டோகிராஃபில் பண்ணு அப்படின்னு ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அது வந்து பெரிய ஒரு விஷயமாக. வழக்கமாக சார், பத்திரிகையாளர்கள் வந்து டைரக்டராக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது சில சிக்கல்கள் இருக்கும், விஷுவலாக யோசிக்கிறது அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு அப்படி பெரிய சிக்கல் இருக்காது ஃபோட்டோகிராஃபிலிருந்து கேமராமேன் ஆகுது. பட் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கங்க சார்? சினிமாட்டோகிராஃபியில் நிறைய ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான நாலேஜஸை வந்து நிறைய தேடி தேடி படிக்கிறது, ப்ளஸ் நிறைய ப்ராக்டிக்கலாக எடுக்கிறது, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நானாக எக்ஸ்பெரிமெண்டல் நிறைய பண்ணி பார்த்தேன். அப்போ ஃபிலிமில் இருந்துச்சு, அப்புறம் டிஜிட்டலாக மாறிச்சு. அது எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு டிஜிட்டலாக மாறின பிறகு. ஃபிலிமில் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் டிஜிட்டலில் பண்ண முடிஞ்சிச்சு ஃபோட்டோகிராஃபிலே. அது சினிமாட்டோகிராஃபிக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஒரு விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணும்போது இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், நேச்சுரல் லைட்டில் பண்ணும்போது இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் என்னால். இப்போ அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஒரு பெரிய ட்ராவல் ஒன்று பண்ணியிருக்கேன் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு 10 to 15 இயர்ஸாக. அது சினிமாட்டோகிராஃபிக்கு சப்போர்ட் பண்ணோம். ஃபோட்டோகிராஃபிலையும் நான் வந்து டே பை டே நான் எடுக்கிறத இன்னும் பெட்டராக எடுக்கணும், இன்னும் பெட்டராக எடுக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பண்ணதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணக்குள்ள ஒரு வந்ததுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். வழக்கமாக அழகர் சாமியின் குதிரை படம் 2011 வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் இடைவெளி கொடுத்துருந்துச்சு. அந்த படம் அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிது, தேசிய விருதுகள்லாம் வாங்கிச்சு. பட் அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ் சினிமா வந்து தாமதமாக உங்களை அரவணைத்திருக்கிறது, உங்களை வந்து சரியாக கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற வருத்தம் வந்து உங்களுக்கு இருக்கா?
அந்த நாட்களை நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க? வேறு ஏதாவது வேலைகள் பண்ணீங்களா, அல்லது இயல்பாக ஒரு மனதளவில் தளர்ந்து போகிற ஒரு சூழல் அப்படி ஏதாவது உங்களுக்கு வாய்ச்சதா? இல்லை, நான் அப்போ இருந்து ஒப்புட்டு தான் இருக்கேன். என்னென்னா 2011 அழகர்சாமி குறி வந்தது, அதுக்கடுத்து 2012 தரமணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராம் கூட சேர்ந்து. அதுக்கு இடையில் வந்து ஒரு 2-3 படங்கள் மிஸ் ஆயிடுச்சு, ஒர்க் பண்ண முடியாமல். அதாவது அவங்கெல்லாம் வில்லிங்காக இருந்தாங்க பண்ணுறதுக்கு, நான் போய் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் நான் தரமணியில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், புடரவிலே தான் இருந்தேன். வேறு எந்த வேலையும் போல் மனதளவில் ரொம்ப பெரிய வருத்தம் இருக்க தான் செய்யும். நம்ம நிறைய பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. பட் அதெல்லாம் கடந்து வந்து தான் ஆகணும், அப்படி தான் நான் வந்தேன். ஆனால் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்த டைமில் தான் வந்து கௌதம் சாரோட எனக்கு அறிமுகம் கிடச்சிது. அவங்களுக்கு வந்து ஆல்பம் பண்ணியிருக்கேன் நிறையா, கௌதம் சார் கூட ஆட் ஃபிலிம் பண்ணேன், ஆல்பம் பண்ணேன். அதெல்லாம் வச்சு தான் அச்சம் என்பது மடமடாடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி ஒரு சாங் பண்ணி கொடுத்தோம். அப்படியான விஷயம் பண்ணி தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அந்த டைமில். தங்க மீன்கள் எப்படி சார் மிஸ் ஆச்சு? ஏன்னா வந்து நீங்கள் ராம் சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, கட்டர் தமிழில் ப்ரொமோஷனல் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் எப்படி, எந்த கட்டத்தில் தங்க மீன்கள் மிஸ் ஆச்சு? அப்படி நிறைய படம் மிஸ் ஆகிருக்கு, சொல்ல போனோம்னா நிறைய லிஸ்ட். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். தங்க மீன்கள் வந்து மிஸ் ஆனது வந்து நான் அழகர் சமூகத்தில் ஷூட்டிங்கில் இருந்தப்போ. அப்போ தான் சொன்னார் ராம் கிட்ட, இந்த மாதிரி போகணும், உடனே போகணும் அப்படின்னாரு. ஒரு 20 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நான், போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து லொக்கேஷன்ஸு ப்ராப்ளம், அந்த படத்தில் நடிக்கிற குழந்தை வேறு படிக்கிறதுக்காக எங்கேயோ போகணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அவங்க அவசரமாக போயிட்டாங்க. அதனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸு, அந்த படத்தை ஆடியோ லான்ச்சுக்காக பண்ண விஷயங்கள், அதெல்லாம் நான் ராமோட இருந்து பண்ணேன். நான் நிறைய படங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபீல்டுக்குள்ளே பேசிப்பாங்க, ஜோக்கர் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய படம், அசுரவாதம் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய படம், பட் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னு. எதனால், வேறு கால் ஷீட்டுக்காக, வேறு டேட்டுக்காகவா? மகாமணி கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்படி இது, இது இது வந்து ஏதாவது சொதப்பல்கள் நடக்குதா, அல்லது டேட்டு கால் ஷீட் அந்த மாதிரியான பிரச்சனைகளா? பட் ரொம்ப எல்லாமே முக்கியமான படங்கள், நீங்கள் மிஸ் பண்ண படங்கள் எல்லாமே முக்கியமான படங்கள். ஒரு கெரியர் அப்படின்னு யோசிக்கிற போது நமக்கு வந்து அது வலிக்கும், கஷ்டமாக இருக்கும், வருத்தப்பட வைக்கும். பட் அதை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுங்க? நான் வந்து ராஜமோகன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி குக்கு நான் பண்ணணும் ராஜமோகன் சேர்ந்து. அது வந்து ப்ரொடக்ஷன் செய்யல, நாங்கள் ரெண்டு சேர்ந்து நிறைய பேசினோம், குக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அந்த ஃபிலிமை, அது பிளைண்ட் அவன் வந்து என்ன மாதிரி அவன் இருப்பான் அப்படின்னு வரைக்கும் ராஜமோகன் சேர்ந்து நிறையா பேசியிருக்கோம். அது படம் ஃபுல்லாகவே ஒரு டார்க்கில் இருக்கணும். ஒருவேளை நான் குக்கு பண்ணியிருந்தேன்னா நான் இன்னும் வேறு மாதிரி அதை பார்த்துருப்பேன். ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கும் ஒரு வியூ இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக அது நல்லா பண்ணியிருக்காங்க குக்கு. அது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு, இல்லை அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், டைரக்டர் கூட நான் டைரக்டர் கூட எனக்கு ராஜமோகன் கூட ரொம்ப நல்ல நட்பு இருக்குது. அந்த நாங்கள் ரோஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் உடனில். அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக போவாங்க, நான் ஃபோட்டோகிராஃபி பண்ண போவேன். அப்படி நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதில் நிறைய சினிமாவை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி வரும்போது தான் குக்கு வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்லாம் பேசணும். குக்கு வந்து அதே மாதிரி மிஸ் ஆச்சு, ஜோக்கரும் அதே மாதிரி அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஜோக்கர் பண்ண முடியாமல் போகும்போது பேரன்புன்னு ராம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். அந்த டைமில் அவர் போனார், அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஜிப்ஸியும் மகாமணியும் ரெண்டும் சேர்ந்து ரெண்டு படம் பண்ண முடியாமல் ஒரு தவறான பெரிய துயரம். ஸோ ரெண்டு படமே நான் வருத்தப்பட்டேன். ரெண்டு நம்ம பண்ணியிருந்தோம், நம்ம போய் போய் அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் அது. வழக்கமாக சார், அழகர் சாமியின் குதிரையில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா பேரன்பு, மேற்கு தொடர்ச்சி மலை, இப்போது கர்ணன், பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து சாயல் ஒரு பக்கம், இன்னொன்று மலை சார்ந்த கதை அப்படின்னாவே நீங்கள் தான் கூப்பிடுங்க தேனி ஈஸ்வரை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது தற்செயலாக நடக்குதா, அல்லது பிளான் பண்ணி நடக்குதா, அல்லது நீங்கள் அதில் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வராங்களா சார்? இல்லை, தற்செயலாக நடக்கும் தான் நினைப்பா. நான் பிளான் பண்ணி தற்செயலாக நடக்கிறது ஒன்று, ஊர் வந்து எனக்கு தேனி, அது ஒரு மலையடி வர ஊர் அது. அதனால் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற ஊர் இல்லைங்களா, அதில் எனக்கு கனெக்டாக இருக்கும். இயற்கை எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குது எப்போவுமே, அந்த பிளெஸ்ஸிங்கில் அதெல்லாம் சேர்ந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 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 சார், இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஷாட்டுமே ஒரு வித்தியாசமான இது, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் மூட்டை வந்து சார் நமக்கு வந்து மனசு பதறும், அப்படியே ரத்தம் உறைஞ்சி போகிற மாதிரியான ஒரு வழியை கொடுக்கும். அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிவுக்கு கொண்டு வரது அந்த ஒத்த ஷாட்டில் நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். லெனின் பாரதி வந்து சொல்லணும், ஏன்னா லெனின் பாரதி ஃபில்ம் மேக்கிங்காக வந்து அந்த படத்தில் வந்து நிறைய எனக்கு சுதந்திரம் கொடுத்துருந்தார். அவருடைய அந்த விஷனை வந்து எடுத்து வருகிறேன். நானும் அவரும் ரொம்ப நல்ல ஒரு சினிமா பற்றியான பேசுகிறதுல ரொம்ப இதுவாக இருக்கும். அண்ட் ஊரும் ரெண்டு பேரும் ஒரே ஊர் அப்படின்றனால அது இன்னும் நெருக்கமாச்சு. அந்த நீங்கள் சொன்ன அந்த விஷயம் வந்து ஏலக்காம்பூட உள்ள அந்த விஷயம்லாம் வந்து பிளான் பண்ணோம். அது வந்து செட்டு இன்னொரு இடத்துல வந்து செட்டு போட்டு அந்த மலைக்கு இன்னொரு
ஒரு ஜீப் வழியாக போய் தான் அந்த இன்னொரு விஷனுக்கு அந்த இடத்துக்கு வரணும். அங்கேருந்து பார்த்தா தான் இந்த மலையோடைய வியூ தெரியும். அப்போ கேமரா இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணி, அப்புறம் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி, ரெண்டு வேலில் மாறி மாறி நடத்தி வச்சு அதை பண்ணோம். கீழே வந்து பெரிய அங்கே எந்த விதமான இதுவும் கிடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும் பள்ளத்தாக்கு தான், வேலி தான். அது மொத்தத்துக்கே வந்து ரெண்டே ரெண்டு மூட தான் கையில் இருக்குது, இலக்கா மூட. அந்த ரெண்டையுமே வந்து கரெக்டாக எடுத்த உடனடி நீங்கள் எதுவும் கிடைக்க முடியாதுன்றதால பக்காவாக பிளான் பண்ணோம். எங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வருது, எப்படி அதை வந்து கீழே ஃபாலிங்கை எப்படி கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி, ஆர்ட் டைரக்டர் ஜெய் வந்து அதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். அவர் தான் அதை அந்த மூடக்களை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது ஏலக்காய் மாதிரியே ரெடி பண்ணி அந்த ட்ராவலில் அதெல்லாம் அப்போ தான் தெரியும் அப்படின்றதுக்காக அதை வந்து பிளான் பண்ணி கரெக்டாக ஒரே ஒரு டேக்கில் ரொம்ப சரியாக கிடச்சிருச்சு. அது நம்ம ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அதுக்குள்ளே இன்வால்மெண்ட்டாகவும் ரசிப்பு தன்மையோடு வேலை பார்க்குறதுனால இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ மம்முட்டி சாரோட நீங்கள் பேரன்பில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த நட்பு, ஏன்னா அவர் பெரிய ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் நிறைய கண்டிப்பாக அதை பற்றி பேசியிருப்பீங்க. ஸோ இந்த உரையாடலுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் தான் புழு படத்தில் வந்து அவர் ஹீரோவை பண்ணுற படத்துக்கு நீங்கள் கேமராமேனாக ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், அது சொன்னார் சார் வந்து ஒர்க் பண்ணும்போதே சொன்னார். அவருக்கு என்னோடய ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் மலையாளத்தில் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கடுத்து நான் இங்கே தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருந்ததில் இதாகிடுச்சு. அப்புறம் சார் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா நிறைய பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க மலையாளத்தில். அதை தாண்டி என்னை வந்து அவர் கூப்பிட்டாருன்றது ரொம்ப பெரிய மகிழ்வும் ரொம்ப சந்தோஷமான ஒரு சினிமாவும் இருக்குது. அந்த படம் இப்போ ஷூட்டிங் போகிறோம், அதுக்கான வேலைகள் நிறைய பார்த்துட்ருக்கேன். இயல்பாகவே உங்களுடைய அந்த மலை சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால மலையாளத்துக்கு நீங்கள் இன்னும் பொருத்தமாக இருப்பீங்க அப்படிங்கிற இது வேறு காரணமாக இருக்கலாம். இல்லை அப்படி சொல்ல முடியாது, அது ஃபுல்லாகவே சிட்டியில் நடக்குது. கொச்சினில் தான் படம், கொச்சினில் தான் ஷூட் பண்ண போகிறோம். அது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபில்ம், அது அந்த கதை ரொம்ப பிரமாதமான கதை. அது மம்முட்டி சார் பார்த்து பேசினேன் அவர்கிட்ட, அவர் ரொம்ப எனக்கு ஒரு 1 hour மேலே அதை பற்றி கதையை பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப நிறைய இன்புட்ஸ் கிடச்சிது என்ன மாதிரி இருக்கணும், ஏன்னா இன்னொரு லாங்குவேஜ்குள்ளே போகிறோம். அப்போது அந்த கேரக்டரைசேஷனுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்க கல்ச்சர், அவங்களுடைய வாழ்நிலை சூழல் என்ன, அந்த கேரக்டர் எப்படி போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு இது சார்கூட பேசும்போது கிடச்சிது. இன்னொன்று, உங்களுக்கு அது சிட்டி பழக்கம் தான், தரமணி பண்ணியிருக்கீங்க, நாச்சியார் பண்ணியிருக்கீங்கன்னு போது சிட்டி வந்து உங்களை லேண்ட்ஸ்கேப்பில். பட் உங்களுக்கு வந்து ஒரு மாற்று சினிமாவுடைய செல்லப்பிள்ளை நீங்கள், அதுக்கு வந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பலமாக பார்க்குறீங்களா அல்லது பலவீனமாக பார்க்குறீங்களா சார்? இல்லை, அது நல்ல பலவீனம்னு சொல்ல முடியாது, அது வந்து வேறு ஒரு எப்படி சொல்கிறது, பலம் தான். அது நல்ல சினிமா நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. வேறு ஒரு வித்தியாசமான ஒரு சினிமா பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான டைரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க, அந்த டைரக்டர்ஸுக்கு வந்து அதை பண்ணுறது தயாராக இருக்காங்க. அப்போ நமக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு தீனி மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதை ஒரு சினிமாடோகிராஃபிக்கில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி காமிக்க முடியும் அப்படின்றதுக்கு. அது தரமணி ஆகட்டும், இப்போது பேச்சுலர்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஜி ப்ரொஃபஸர் சதீஷ் அப்படின்னு ஒருத்தர் பண்ணார், ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவங்க தான் ப்ரொடக்ஷன், டெலி பாப்ஸாக தான் ப்ரொடக்ஷன். அது அந்த ஃபிலிம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கும், பேச்சுலர் ஃபிலிம். அதோடைய அந்த ஜூஸே வந்து வேறு மாதிரி இருக்கும், வே ஆஃப் த அப்ரோச், ஃபிலிம் மேக்கிங்கு, அதோடைய பெர்ஸ்பெக்டிவ், என்டையர்லி வந்து யூஸ் பண்ண கலர்ஸு, லென்சிங்கு. அந்த படத்தில் பேச்சுலரில் வந்து இன்னொன்று பண்ணியிருக்கேன்னா, கம்ப்ளீட் ஃபிலிமே வந்து ஹேண்டிலாக ஷூட் பண்ணியிருக்கேன். சூப்பர், என்டையர்லி ஃபிலிம் அது இன்னும் வேறு மாதிரி வந்திருக்கும். சூப்பர் சார். பொதுவாக இந்த படங்களோடு பார்க்கும்போது, அடுத்த படங்கள் லிஸ்ட்டுக்கு முன்னாடி கர்ணன் உங்கள் கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அழகர் சாமியின் குதிரையில் ஆரம்பிச்சிங்க, இங்கேயும் குதிரையில் தான் தனுஷ் வர்றாரு. இந்த கதையை கேட்ட உடனே உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? தனுஷ் எப்படி கர்ணனாக உருமாறி இருக்கார்? இந்த படம் வந்து கர்ணன் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டு. மாரி செல்வராஜ் வந்து ஆளுமை மிகுந்த ஒரு டைரக்டர், நல்ல பிரமாதமான ரைட்டர். நான் செல்வம் தான் கூடுவேன். செல்வத்துடைய அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமாவை பார்க்குற வியூ ஆகட்டும், ஒரு விஷயத்தை எப்படி நம்ம நேர்த்தியாக செய்யணும் அப்படின்றதுக்குள்ளே நானும் அது மாதிரியான ஒரு ஆள். இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா இது இவ்வளோ சரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது.
அவர் கொடுத்த கதையை படித்த உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவர் பார்க்குற அந்த விஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. கர்ணன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ராநெஸோட அந்த ரியலிஸ்டிக்காக வந்து அதை போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்க்க முடியாது, பார்க்க தோணாது, எந்த கவனமும் உங்களுக்கு இருக்காது. முழுக்க முழுக்க படத்துக்குள்ள மட்டுமே இருப்பீங்க. படம் பார்த்து மினிமம் ஒரு 2 டேஸாவது உங்கள் மைண்டுலேருந்து அது போகவே போகாது. அவள் பெரிய தாக்கத்தை கொடுக்கும். ஆமாம், கர்ணன் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, அது எப்படி பண்ண முடியும், இது எப்படி பண்ண முடியும், இது எப்படி பாசிபிள் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பிரமிப்பாக இருக்க மாதிரியான விஷயங்களாக படத்தில் அமைஞ்சிருக்கு. அது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டு தான். மாரி செல்வராஜோடைய ஊரில் அவங்க ஊர் மக்கள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் அதில் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி டெக்னிக்கல் சைடில் சுப்ராயன் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், எடிட்டர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், அவங்க எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் வந்து 100% அப்படி கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த ஃபிலிமில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். எதையும் நீங்கள் உங்களால் இது பண்ணவே முடியாது, அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்கு படம். ஏதாவது ஒரு ஷாட்டில், ஒரு ஃப்ரேமில் தனுஷோட நடிப்பை க்ளோஸ்அப்பில் மானிட்டரில் பார்த்து மிரண்டிருக்கீங்களா? ஆக்சுவலி நீங்கள் கேமராமேன், நீங்கள் உங்கள் ஃப்ரேம் வைக்கிறீங்க, என்ன இப்படி ஒரு மிரட்டலான ஒரு இது இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் ஸ்டன்னான ஒரு தருணம் இருக்கா சார்? எல்லா ஷாட்லேயுமே அவர் இப்படி தான் பண்ணுவார். ஒரு அந்த அந்த வரும்போது தனுஷ் சார் அப்படி வருவார், வந்துட்டு சீன் மூட கேட்டுட்டு அப்படியே மாறுவார். அந்த அந்த மாறுற அந்த வினாடியில் வந்து நிறைய எல்லாம் இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், அந்த மேஜிக் எப்படி இருக்கும்னே பிலீவ் பண்ண முடியாது. அப்படி அப்படி ஒரு மேஜிக் நடக்கும். அது சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் கவனிப்பார். நடிக்கிற எல்லாருமே புதுசு, மேக்ஸிமம் புதுசாக தான் நடிக்கிறாங்க. லால் சார் மட்டும்தான் அவர் கூட இருக்காங்க, ஒரு சில அக்கா கேரக்டர் அப்படி சில பேர்லாம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அந்த அந்த கர்ணனாக மாறி நிற்கிற அந்த வினாடி இருக்குல்ல, அது வந்து என்னால் உணரவே சொல்கிற வார்த்தைகளே கிடையாது. நான் அப்படி நான் பிலீவ் பண்ணுவேன். அந்த பிரமிப்பு உங்களுக்கே அது இருக்கு? ஆமாம், அது அங்கே ஸ்பாட்லேயே இருந்துச்சு. எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எனக்கு அந்த இது உணர முடியும். கூட நடிக்கிற அந்த புதுசாக நடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இவர் ஹீரோ, பெரிய ஹீரோ, ஹீரோ பார்த்து அவங்க பயப்படக்கூடாதுல்ல, அதையும் இவர் பேலன்ஸ் பண்ணுவார் அவங்கள. சூப்பர். அவங்க வந்து ரொம்ப இயல்பாக இருப்பாங்க, அவங்க பேசுகிற ஸ்லாங்கும் ரொம்ப இந்த திருநெல்வேலி ஸ்லாங் ரொம்ப சில இடங்கள் புரியாமல் இருக்கும் அந்த டைலாக் பேசுகிற ஸ்பீடில். அது வரைக்கும் அப்சர்வ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுவார். அதை வந்து எனக்கு வந்து அப்படி சிங்கிள் டேக்கில் எல்லாமே ஓகே ஆகும். அது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அவர் வர ஒவ்வொரு ஷாட்டும் பிரமிப்பாக தான் இருக்கும். பொதுவாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வந்து உங்களுக்கு சினிமாக்காரங்க, மற்றது எல்லாமே கிராமத்து மக்கள் அந்த சைடு. ஸோ அவங்கள வந்து கேமராக்குள்ளே கொண்டு வர்றது சவாலான விஷயமா இருந்ததா? இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்தால் இருந்தது, சவாலாக இல்லை. ரசித்து பண்ணோம். நான் அவங்க லொக்கேஷன் பார்க்க போகிறப்போ, அப்புறம் ஷூட்டிங்க்காக ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோராக போயிட்டாங்க. அப்போ அங்கே அவங்க கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸ்டாக நான் பழகி, அவங்க ஒரு கேமரா எடுத்து வந்து வச்சுட்டு என்ன பண்ணுறோம் பண்ண வரோன்னுன்ற பயம்லாம் இல்லாமல் அவங்க ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப இயல்பாக இருக்கிறதுக்கு நான் கூட அவங்க கூட போய் நான் வந்து பழகணும்னு எனக்கு இருந்துச்சு. அது நான் செல்வமாக அது மாதிரி பிளான் பண்ணி போய் அவங்க கூட ஒரு ட்ராவல் பண்ணோம். அது வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுச்சு. அது அது இல்லாமல் அவங்க இயல்பாக அப்படி நடிக்கிறாங்க. நடிக்கிறாங்கன்னு கூட ஒரு விஷயம், இந்த மாதிரி நீ பேசணும், இது வந்துச்சு, நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, டைரக்டர் சொல்லும்போது அப்படியே அதை வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமைகள் இருக்குது. அது எனக்கு பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. குறிப்பாக நம்ம மதுரைக்கு கீழே அந்த பக்கம் அவ்வளோ பிரமாதமாக எல்லாருமே நடிப்பு திறமையோடு அவ்வளோ பேர் இருக்காங்கன்றது இருக்குல்ல. கலை தமிழகமே கலைக்கு தான் பெரிய கலையோட, அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது அவ்வளோ நல்லா பண்ணாங்க அவங்க எல்லாருமே. இப்போ பாலா சார் கொஞ்சம் அவரோட கெரியரில் கேப் இருக்கு, உங்களுடைய நெருங்கிய நண்பர். ஸோ இயக்குனர் பாலாவை எப்போது நாங்கள் மறுபடியும் அவரோட படத்தை பார்ப்போம், அது சம்மந்தமாக ஏதாவது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஒரு கிராமத்து காமெடி படம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அது மறுபடியும் தொடங்கப்படுமா, என்ன லெவலில் இருக்குது சார்? இல்லை, சாரோட பாலா சாரோட வந்து அந்த படம் ஒன்று பேசினோம். அதுக்கப்புறம் இல்லாமல் அது இல்லாமல் தான் நாச்சியர் பண்ணோம். இப்போ சார் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தேன், சாரை பார்த்து பேசினேன். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு வா, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அது அடுத்து நடக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார்.
பொதுவாக நண்பர்களுக்காகவே நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியே இருக்குது. ராம் சார், இங்கே பாலா சார், அந்த பக்கம் சுஜிந்தன் சார், ராஜமுருகன் சார் கட்டாச்சு, திருப்பி இன்னொரு படம் பேசுகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி வேறு என்ன மாதிரியான ஸ்டைலில் நீங்கள் படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, எல்லா விதமான படங்களும் பண்ணணும். நான் இப்போ தெலுங்கில் பேசிகிட்ருக்கேன், வேறு வேறு லாங்குவேஜ், வேறு வேறு கதைக்களம். அது இல்லாமல் வந்து சினிமாவுடைய ஃபில்ம் மேக்கிங் இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் டே பை டே பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறேன். அந்த விஷயங்கள் ரொம்ப நான் ஆர்வமாக இருந்துகிட்டே இருப்பேன் எப்போயுமே. இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜி வேர்ல்டில் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து மக்கள் வந்து ஃபோனில், கம்ப்யூட்டரில், சிஸ்டம்லன்னு, தியேட்டர்லன்னு நிறைய விஷுவல்ஸ் பார்த்துட்ருக்காங்க, நிறைய கதைகள் பார்த்துட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது அது நமக்கு வந்து ஒரு ரசிப்புத்தன்மையாகவும் ஒரு சேலஞ்சாகவும் அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து அது நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி, ஐ மீன் அழகர் சாமியின் குதிரை வெளிவந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி பயணம் இருந்தாலுமே 10 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ் சினிமா உங்களை சரியாக ரிசீவ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரிசீவ் பண்ணால் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, அதான் ரிசீவ் பண்ணியிருக்கு. அதுக்கான இப்போ கர்ணன் வந்ததுன்னா இன்னும் பெருசாக நான் நிறைய படங்கள் பண்ணுவேன் நான் அப்படின்னு நம்புகிறேன். அதான் அந்த அந்தக்கான அந்த பிளாட்ஃபார்மில் அது போயிட்டு தான் இருக்குது, நல்லா போயிட்டு தான் இருக்குது. வந்து பொதுவாக சார், நீங்கள் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கிற படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மலை சார்ந்த படமாக இருக்கட்டும், இதில் வந்து நீங்கள் ஒளிப்பதிவுக்காக கூடுதல் மனக்கடல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 4 டிகிரி 3 டிகிரி குளிரில் இருக்கும், நம்ம ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு பனிமூட்டத்தை ஷூட் பண்ணுவாங்க, இப்படி எவ்வளோ சவால்களை நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக சந்திக்க வேண்டியது இருக்குது? அதான் முதல்லேருந்து சவால்களே இல்லை, சினிமாடோகிராஃபியே வந்து இன்ட்ரெஸ்டட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வால்மெண்ட்டோடு பண்ண முடியும். இப்போ கதைகள், வேறு வேறு கதைகள் வேணும், வேறு வேறு லொக்கேஷன்ஸ் வேணும், நிறைய டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் வேணும் ஃபிலிமில் அப்படிங்கும்போது அது டே பை டே நம்மளை வந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கும், வேறு வேறு விஷயங்கள் நோக்கி தேட வச்சுட்டே இருக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன். அது எனக்கு சவால்களோ இல்லை அப்படிலாம் கிடையாது. இது முடிஞ்சுன்னா அடுத்து இது, இது முடிஞ்சுன்னா அது அடுத்து இது அப்படின்னு ஒரு தேடுதல் இல்லைன்னா வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பண்ணிடணும், த பெஸ்ட்டாக ஒன்று பண்ணிடணும் அப்படின்றது எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம் மைண்டில். ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி அதை எப்படி எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது, அந்த இதுதான் ஸ்கிரிப்டை வந்து மேலும் மேலும் நம்மளை வந்து வேறு ஒரு ஸ்கிரிப்டை நோக்கி போக வச்சுட்டே இருக்கு. பொதுவாக இப்போது வந்து அழகியல், நுட்பம், கவித்துவம் இதுக்கான வந்து ஸ்க்ரீனோட ஸ்பேஸ் வந்து குறைஞ்சப்போ இதுக்கான முக்கியத்துவம் இப்பயும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்குது, அது எப்பயுமே இருக்குது, இந்த காலகட்டத்துலேயுமே இருக்குது. மீடியம் மாறலாம், தேட்டர்லாம் தேட்டர் இது கம்மியாகிடுச்சு, இப்போ ஓடிடி கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்குது, இது எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி மாதிரி வந்துட்டு இருக்கும். பட் ஆர்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ டைரக்ட் ஒரு விஷுவலாக ஒரு டோன் யோசிக்கிறார், நீங்கள் வந்து ஒரு விஷுவலாக ஒரு டோன் யோசிக்கிறீங்க, பட் ரெண்டும் கிளாஷ் ஆகுது. பட் எந்த டோன் வந்து சூஸ் பண்ணுவீங்க, எது வந்து டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியாக மாறும், டைரக்டரோட சூஸா இல்லை உங்களோட சூஸா? அப்படி சொல்லவே முடியாது, ஏன்னா ஸ்கிரிப்டு தான், ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து இருக்கிற விஷயத்தை தான் எலிவேட் பண்ண போகிறோம். அப்போ அதுதான் நான் ஒரு சினிமாட்டோகிராஃபராக டைரக்டருடைய விஷன் அவர் மைண்டில் இருக்கிறத அவர் எழுதுனது, எழுதும்போது என்ன எண்ணத்தில் அது எழுதியிருக்காருன்றது தெரிஞ்சிடும் நமக்கு, அதுதான் படமாக்க போகிறோம். அப்போ அந்த கான்ட்ரவர்சி நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. லேண்ட்ஸ்கேப் வந்து இன்றைக்கி இருக்கிற இளம் ஒளிப்பதிவாளர்களுக்கு அது ரொம்ப சவாலான விஷயம். நீங்கள் தொடர்ந்து வந்து அதில் வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களே இளம் ஒளிப்பதிவாக இருக்கிற பட்சத்திலும் உங்களுக்கு அடுத்து வர்ற யங் ஜெனரேஷனுக்கு, ஜூனியர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லேண்ட்ஸ்கேப்பு கரெக்டாக வந்து நாம் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தணும்? இல்லை, லேண்ட்ஸ்கேப்புன்னு சொல்கிறத விட பொதுவாகவே சினிமாட்ராஃபி எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. இப்போ ஃபில்மில் இருக்கும்போது கிடைக்காத நிறைய விஷயங்கள் டிஜிட்டலில் கிடச்சிருக்கு. லோலைட் கேப்சரிங் ஆகட்டும், ஒரு கேமரா ப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துக்குள்ளே போய் கூட ஒரு கேமரா ப்ளேஸ் பண்ண முடியுன்றது விஷயமாகட்டும், மூமெண்ட்டும் அதே மாதிரி கேமராவை கேரி பண்ண முடியாத இடத்துலலாம் கூட நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அட் த சேம் டைம் சில நேரங்களில் மட்டும், சில படங்களில் மட்டும் எனக்கு தோணுங்கன்னா ரொம்ப இந்த கலர்ஸு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். சில
சூழ்நிலைகளின் காரணமாக அதை அவங்க பண்ணியிருப்பாங்க. அதர்வைஸ் மற்ற எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸும் நல்லா பண்ணுறாங்க. சூப்பர் சார், தொடர்ந்து கர்ணன் மாதிரியான மிகச்சிறந்த நல்ல படங்களுக்கும் தமிழ் சினிமாவை தாண்டி மாற்று மொழி படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது சார்.